bloody sweet. வணக்கம் நண்பா. இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில ரொம்ப வேகமாவே பரவக்கூடிய டைரக்ட் மார்க்கெட்டிங், அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்னது, உண்மையிலே பயனுள்ளதா பயனற்றதா? சில பேர் சொல்லுவாங்க பயன் உள்ளதுன்னு, சில பேர் சொல்லுவாங்க பயனற்றது. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இந்தியாவில எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணா இந்தியாவில உள்ள எல்லாருக்கும் பயன் உள்ளதா இருக்குமா இல்ல பயனற்றதா இருக்குமா, இதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்ப இருக்க ஜாபோட சிச்சுவேஷன் பத்தி நீங்க கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும். அதை ஏண்டா நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட்டிங்கும் ஃபியூச்சர்ல வர ஜாப்புக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. இந்த வீடியோ பாக்குறது மூலமா நீங்க கொஞ்சம் நிறைய இப்போ சமீபத்துல ஒரு ஹைதராபாத் கம்பெனில இன்டர்வியூ நடந்துட்டு இருந்துச்சு. அந்த இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு நிறைய கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அந்த கிளிப்பை நான் அந்த வீடியோல நானே போடுறேன், அதை பாருங்க. இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோல வேலை வாய்ப்பு தேடி நிறைய கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு கம்பெனியில வேலை கிடைக்கிறதுக்காக எப்படி அலமுதுறாங்கன்னு பாருங்க. இப்பயே இந்த அளவுக்கு இருக்குடா, அப்போ நீங்க ஃபியூச்சர்ல திங்க் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு இருக்கும்னு. அப்போ ஃபியூச்சர்ல பாப்புலேஷனுங்கிறது இன்னமே தான் இன்க்ரீஸ் ஆகும். அந்த பாப்புலேஷனை வச்சு எல்லாருக்குமே ஒரு ஜாப்ங்கிறது கன்ஃபார்ம் கிடைக்கும். அதை ஒரு ஜாப்னு சொல்றதோட உங்களோட ஓன் பிசினஸ்னே சொல்லலாம். அந்த ஓன் வே பிசினஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட்டிங் தான். ஒருவேளை நீங்க மார்க்கெட்டிங் ஐயோ இது ஒரு நாய் பழப்படா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் அந்த நடுவில் உள்ள டிஸ்டன்ஸில் எல்லாமே மார்க்கெட்டிங் தான். நான் எல்லாமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி பேசிக்கிட்டு இருக்கனால மார்க்கெட்டிங்கிறத நல்லதுன்னு சொல்ல வரல, அதே மாதிரி மார்க்கெட்டிங்கிறது கெட்டதுன்னு சொல்ல வரல. நீங்கள் அதை எடுத்து பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட விருப்பம். ஆனால் ஃபியூச்சரில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வரும். ஜஸ்ட் நாங்கள் அதை பற்றி உங்கள்கிட்ட ஒரு விளக்கம் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அது உங்களுக்கு ஃபியூச்சரில் தேவைப்படலாம் தேவைப்படாமலும் கூட இருக்கலாம். இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறது நல்லதானே, தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி உள்ள ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கை தெரிஞ்சுக்கணும். அது என்னடா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னு கேட்டீங்கன்னா, நம்ம பரம்பரை பரம்பரையா பொருட்கள் வந்து கம்பெனியிலிருந்து கைமாறி கைமாறி கடையில இருந்து எப்படி நம்ம கிட்ட வருதோ அதைத்தான் நம்ம ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னு சொல்றாங்க. அடுத்ததா டைரக்ட் மார்க்கெட்டிங்னா என்னன்னா, கம்பெனியிலிருந்து வர பொருள் யாருக்கிட்டையும் கைமாறாம டைரக்டா கஸ்டமர்ஸ் கிட்ட போய் சேருது, அது பேர் தான் டைரக்ட் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. இதோட ரெண்டு அர்த்தமுமே ஒண்ணுதான், பொருள் வந்து கஸ்டமர் கிட்ட போகணும். ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்ல சில விளம்பரங்கள் தருவாங்க, ஆனா டைரக்ட் மார்க்கெட்டிங்ல அந்த மாதிரி விளம்பரங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்ல விளம்பரம் பண்றதுக்கு ரொம்பவே செலவாகும், விளம்பரம் பண்றதுனால அதிக காசு தேவைப்படும். அது மட்டும் இல்லாம இந்த இடையில இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க கிட்ட கைமாறி பொருள் வரனால நம்ம அவங்ககிட்டமே அந்த பொருள்ல இருந்து சம் ஆஃப் அமௌண்ட் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலா கஸ்டமர்ஸ் அதாவது நம்ம கிட்ட வந்து அந்த பொருள் வரும், விளம்பரத்துக்கு வர செலவும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொடுக்க வேண்டிய காசும் இது ரெண்டையுமே கால்குலேட் பண்ணி தான் நமக்கு எம்ஆர்பி ரேட்ல மென்ஷன் பண்ணுவாங்க. கடைக்காரருமே இந்த எம்ஆர்பி ரேட்டுக்கு தான் அவங்களுமே விற்பாங்க.
விளம்பரத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் யாரு காசு கொடுக்குறானா, நம்ம தான் கொடுக்குறோம். என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருளோட விலை 30 ரூபானா அதோட உண்மையான விலை வெறும் 10 ரூபா தான் இருக்கும். இந்த நடுவுல 20 ரூபா யாருக்குன்னீங்கன்னா, அந்த விளம்பரம் பண்றவங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் தான் போய் சேரும். அதாவது கஸ்டமரான நாம பொருளோட ஒரிஜினல் விலையை விட நம்ம 2 மடங்கு அதிகமா போட்டு வாங்குற மாதிரி தான் இருக்கு. இதனாலதான் பணக்காரன் பணக்காரனாவே இருக்கான், ஏழனங்களாவே இருக்கான். எப்படிடா சொல்றேன்னா, ஆமா நீங்க ஒரிஜினல் ரேட்டை விட நீங்க டபுளா காசு அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அப்ப நீங்க தானே லாஸ் ஆகுறீங்க. இப்போ டைரக்ட் மார்க்கெட்டிங்ல உங்க கையில 30 ரூபாய்க்கு ஒரு பொருள் வந்து சேருதுன்னா, அப்போ நீங்க உங்களுக்கு எல்லாருமே கேப்பீங்க, நீங்க சொன்னது 30 ரூபா பொருள் உண்மையான விலை 10 ரூபானா, அப்போ அந்த மிச்சம் 20 ரூபா அந்த டைரக்ட் மார்க்கெட்டிங் ஃபவுண்டர்ஸ் கிட்ட தானே போய் சேரும் அப்படின்னு உங்க எல்லாருமே ஒரு சந்தேகம் இருக்கலாம். அந்த 20 ரூபா எந்த ஃபவுண்டர்ஸுக்கும் போகாது, அந்த 20 ரூபா உங்க கைக்கு தான் வரும். அது எப்படிடான்னு கேட்டீங்கன்னா, இந்த டைரக்ட் மார்க்கெட்டிங்ல விளம்பரப்படுத்துறது யாருன்னு கேட்டீங்கன்னா, கஸ்டமர்ஸான நம்ம தான். அவங்க நம்ம தான் இந்த ப்ராடக்டை பற்றி மற்றவங்கள்ட்ட சொல்லணும். அப்படி பண்ணுறதுனால நீங்கள் அந்த ப்ராடக்டை இண்டிவிஜுவலாக விளம்பரப்படுத்துறீங்க. அப்படி இண்டிவிஜுவலாக நீங்கள் விளம்பரப்படுத்துறீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்ககிட்ட தானே வரணும். எப்படி ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் விளம்பரத்தில் நடிக்க சொல்கிறவங்களுக்கு எப்படி சம் ஆஃப் அமௌண்ட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி டைரக்ட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் தான் விளம்பரப்படுத்துறீங்க. ஸோ உங்களுக்கு தான் அந்த அமௌண்ட் வரும். இதே ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் வந்து கைமாறி வரனால நமக்கு காசு கூட ஆகுது. ஆனால் டைரக்ட் மார்க்கெட்டிங்கில் அப்படி இல்லை, கம்பெனி டு கஸ்டமர்ஸ்ங்கிறனால கம்பெனிலேருந்து டைரக்ட் வந்து சேரும். ஸோ நடுவில் உங்கள் காசை யாராலையுமே கமிஷன் அடிக்க முடியாது. அப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கலாம், இப்படி அவங்க பண்ணுறதுனால கம்பெனி டெவலப் ஆகும், அவங்களுக்கு இன்கம் கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கலாம். அந்த பொருளில் இருக்க சம் ஆஃப் அமௌண்ட்டு அவங்க கம்பெனிக்கு தான் போய் சேரும். டைரக்ட் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து இப்போ ஒரிஜினல் ரேட்டு 10 ரூபா எடுத்துக்குதுன்னா, அந்த ப்ராடக்டை செய்கிறதுக்கு கம்பெனி 5 ரூபா 6 ரூபா தான் எடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ மறுபடியுமே உங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரலாம், நம்மளே விளம்பரம் பண்ணிக்கிறதுனால அந்த அமௌண்ட்டை என்கிட்டே கொடுக்குறாங்க, ஓகே. ஸோ இப்படி பண்ணுறதுனால டைரக்ட் மார்க்கெட்டிங்கு என்ன லாபம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கலாம். இப்போ நான் இதை உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மூலமாக புரிய வைக்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. இப்போ உங்களை சுற்றி உங்களை மாதிரிய அதிகமான புவர் பர்சன்ஸும் ஒரு சில ரிச் பர்சன்ஸும் இருக்காங்க. இப்போ அந்த பையன் யோசிக்கிறான், ஏன் ரிச் பர்சன்ஸ் ரிச் ஆகும் புவர் பர்சன்ஸ் புவராகவே இருக்காங்கன்னு. அப்போதான் அவனுக்கு ஒரு விஷயம் தோணுது, தன்னோட தேவைக்கு பணம் பத்தாதவனை புவர்னும், தன்னோட தேவைக்கு அதிகமாகவே பணம் வச்சிருக்கவனை ரிச் பர்சனாகவும் அழைக்கப்படுறாங்க. அதுலேயுமே ஒரு சில ரிச் பர்சன்ஸ் ரொம்ப ஹை லெவலில் இருப்பாங்க. மிச்சம் இருக்கிற ரிச் பர்சன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரி சில கேட்டகரிஸில் இருக்கிறவங்க தான். அங்கே இருக்கிறதுலே ஹை ரிச் பர்சன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணுற பிஸ்னஸ் மேனாக தான் இருப்பாங்க. இவன் யோசிக்கிறான், புவரான பீப்புள்ஸை ஹையர் ரிச் பர்சன்ஸ் மாதிரியே இவங்களையும் எப்படி கொண்டு வரதுன்னு யோசிக்கிறான். இது என்ன ஒரு பிரச்சனைனா, புவரான பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் கவர்மெண்ட் ஜாப்ல வேலையில ஜாயின் பண்ண முடியாது. ஒரு சில பேர் தான் அதுக்கு கிராஜுவேட் ஆவாங்க. வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறதும் அவ்வளவா யாராலையும் முடியாது. ரிச் பர்சன்ல இருந்து ரொம்ப ரிச்சஸ்டா இருக்காங்கல்ல, அதாவது பிசினஸ் மேன்ஸ், அது மாதிரி புவர் பீப்புள்ஸை கொண்டு வரணும்னு பார்க்கும்போது அதுவும் சாத்தியம் இல்லை. அவன் எப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவனுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது. அந்த ரிச்சஸ்ட் பர்சன்ஸ் எப்படி ரிச்சஸ்டா இருக்காங்கன்னா, அவங்க சேல்ஸ் பண்ற ப்ராடக்ட்ல ஒளிஞ்சிருக்க ஒரு ரகசியம் தான், ஒன்னு விளம்பரமும் இன்னும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் கவனிக்கிறான். அதை பத்தி ரிசர்ச் பண்ணும் போதுதான் அவனுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அதை அந்த ப்ராடக்டோட எம்ஆர்பி ரேட்டை விட அந்த ப்ராடக்டை மேனுபேக்சரிங் பண்றதுக்கான காஸ்ட் ரொம்பவே கம்மின்னு அவனுக்கு தெரிய வருது. ப்ராடக்டோட ரேட்டு கம்மினா அப்ப நம்மளும் இதை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அப்படி அவனும் அவன் ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் அவனுக்கு ரெண்டு பிரச்சனை வருது, என்னன்னா விளம்பரமும் இன்னொன்னு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும். இந்த ரெண்டு இது ரொம்ப முக்கியம், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு ப்ராடக்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். சீக்கிரம் இது ரெண்டும் இல்லைனா மட்டும்தான் மக்களுக்கு நியாயமான விலையில அந்த ப்ராடக்ட கொண்டு போய் சேர்க்க முடியும்னு யோசிக்கிறான். இப்போ அவன்கிட்ட அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணல, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் இல்ல, அது மட்டும் இல்லாம அவன் ஒரு ஆள் மட்டுமே எல்லாத்துக்கிட்டையும் போய் அவனோட ப்ராடக்டை சொல்லி சேல்ஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஒரே ஒரு ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏரியாவுக்கு ஒரு பிரான்ச் ஓபன் பண்றான். அப்படி ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா அவனோட ப்ராடக்ட் எல்லாமே அந்த பிரான்ச்சுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறான். இப்போ அந்த ஏரியால உள்ள மக்கள் எல்லாருமே போய் அந்த பிரான்ச்ல அந்த ப்ராடக்டை வாங்கிக்கலாம். நீங்க எல்லாருமே யோசிக்கலாம், விளம்பரமும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் இல்லாம மக்களுக்கு அந்த ப்ராடக்ட் தெரியாது, மக்களுக்கே தெரியலன்னு போது அந்த ப்ராடக்டை எப்படி போய் மக்கள் அந்த பிரான்ச்ல வாங்குவாங்க. அதுக்காக ஓபன் பண்ண ஒரு பேரு தான் ட்ரீஸ். ட்ரீஸ் அப்படின்னா என்னன்னா, நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா, அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல உங்களுக்கான ஐடியா அதுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இதை ஏன்டா நான் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க வாங்குற ப்ராடக்ட்ல இருந்து சம் ஆஃப் த அமௌண்ட் உங்களுக்கு வரணும்னா அந்த ஐடியா வச்சுதான் உங்களுக்கு அந்த அமௌண்டையே ஒதுக்குவாங்க. உங்களோட ஐடி இல்லாம உங்களால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ராடக்டே வாங்க முடியாது. அதே மாதிரியும் நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் அதுல இருந்து அமௌண்ட் உங்களுக்கு ஷேர் ஆகாது. இதுவுமே நீங்க சம்பாதிக்கிறதுக்கான ஒரு சிங்கிள் வே. இதுலயுமே ரெண்டாவது ஒன்னு இருக்கு, அதுதான் அதிகபட்சமா எல்லாருக்கும் தேவைப்படுற ஒண்ணு. சோ இது இருந்தா மட்டும்தான் ஒரு ட்ரீஸாவே கம்ப்ளீட் ஆகும். உங்களுக்கு அப்புறம் இன்னொருத்தர் பர்சன் ஒரு ப்ராடக்ட் வாங்க வராருன்னா, உங்களோட ஐடியா தான் ரெஃபரல் ஐடியா வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஒவ்வொருத்தரா ஒரு ப்ராடக்ட் வாங்க போகும்போது அவங்க முன்னாடி உள்ள பர்சனோட ஐடி ரெஃபரல் ஐடியே வரும். இது மாதிரி ரெஃபரல் ஐடியே வரும்போது ஒரு கம்யூனிட்டியா ஃபார்ம் ஆகுது. இந்த ஃபுல் கம்யூனிட்டியும் தான் ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ட்ரீஸ்ங்கிற ஒரு விஷயம் இருந்தாதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ரன் ஆகும்.
இது மூலமா அந்த ஒரு பிரான்ச்சுக்கு மட்டுமே நிறைய ட்ரீஸ் கிடைக்குது. அவன் நினைச்ச மாதிரியே புவாரான பீப்புள்ஸ் எல்லாருமே அந்த பிரான்ச்ல ஜாயின் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அந்த ப்ராடக்ட்டுமே வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ப்ராடக்ட்ல இருந்து சம் அமௌண்ட் அவங்க எல்லாருக்குமே ஷேர் ஆகுது. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, ஒருத்தவங்க ஜாயின் பண்றாங்கன்னா அவங்களுக்கு கீழே உள்ளவங்கள டெவலப்மெண்ட் பண்ணா மட்டும்தான் அவங்க டெவலப்மெண்ட் ஆக முடியும். உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, எந்த அளவுக்கு கன்சியூமர்ஸ் அதிகமாக உருவாகிறாங்களோ அந்த அளவுக்கு ப்ராடக்ட்டுமே நல்லா சேல்ஸ் ஆகும். அந்த அளவுக்கு அந்த ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதிலிருந்து உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாக ஷேர் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். கடைசியில் அந்த பையன் நினச்ச மாதிரியே விளம்பரமும் இல்லாமல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் இல்லாமல் அந்த ப்ராடக்ட்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறான். அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் அதே மாதிரி நினச்ச மாதிரியே போரான பீப்புள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரிச் பீப்புளாக மாறுறாங்க. ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் அந்த ஃபவுண்டர்ஸ் மட்டும்தான் இருக்க ரிச்சஸ்ட் பர்சனாக ஆக முடியும். டைரக்ட் மார்க்கெட்டிங்கில் கீழே எந்த அளவுக்கு ஒருத்தவனை டெவலப்மெண்ட் ஆகுறோமோ அந்த அளவுக்கு மேலே இருக்கவன் டெவலப்மெண்ட் ஆக முடியும். இந்த கதையில் வர நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ண பையன் நீங்கள் தான். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், இதனால் கம்பெனிக்கும் ஃபவுண்டர்ஸ்க்கும் என்ன லாபம்? ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் ஒரு ட்ரீஸ், அந்த ஒரு ட்ரீ கான்செப்டை வச்சு தான் ஒன்று ரெண்டுன்னு அதிகபட்ச லெவலாக ஒதுக்கியிருப்பாங்க. அதாவது லெவல் ஒன் லெவல் டூன்னு இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் ஒதுக்கியிருப்பாங்க. இப்போ லெவல் ஒன்ல இருக்கவங்களுக்கு கீழே மூணு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். அதே லெவல் டூனா இங்கே இருக்கிற மூணு இதோட ரெண்டு மடங்கு கூட இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கான்செப்ட்ல தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஓப்பன் பண்ண ஃபவுண்டர்ஸும் இந்த லெவல்ல இருந்து தான் ஒரு ஒரு லெவலாக அவங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிருக்காங்க. இந்த லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த லெவலுக்கு எத்தப்படி பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பர்சன்டேஜ்னா என்ன சொல்ல வரேன்னா, அதாவது இன்கம்ங்கிறது அதிகமாக சுச்சுவேஷன்ல நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புங்கிறது கிடைக்கிறது இல்ல. அப்படி பார்த்தா ஃபியூச்சர்ல என்ன இருக்கும்னா, அதிகமான பாப்புலேஷன்ஸ் தான் இருக்கும். இந்த பாப்புலேஷனை வச்சு எந்த மாதிரி ஒரு பிசினஸ் உருவாகும்னா, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் உருவாகும். இந்த மெத்தட் மூலமா போரான பீப்புள்ஸ் எல்லாமே ரிச்சஸ் ஆகலாம். டைரக்ட் மார்க்கெட்டிங்னால ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் அதிகமாகவே டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதனால ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாளுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களே ஒரு நாலஞ்சு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிரியேட் பண்ணுவாங்க. அதேமே ஒரு நாலஞ்சு வருஷம் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. இதுல அவங்க ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் பண்ற மாஸ்டர் பிளான் என்னன்னா, இப்போ அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறைய பேர் வந்து ஜாயின் ஆயிருப்பாங்க. திடீர்னு ஒரு அஞ்சாறு வருஷம் ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணும்போது அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல உள்ள பர்சன்ஸ்க்குலாம் எந்த மாதிரி தாட் வரும்னா, கொஞ்ச நாள் அதை ரன் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவை பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் அந்த கம்பெனியை மூடிடுவாங்கன்னு தான் நினைச்சுட்டு இருப்பாங்க. இதனால அந்த கம்பெனியில சேர்ந்த எல்லா பர்சனுக்கும் நெகட்டிவ் தாட்ன்றது உண்டாகும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் இன்னொரு போய் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஜாயின் பண்ண மாட்டாங்க. ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் ஃபவுண்டர்ஸ் நினைச்ச மாதிரியே மக்களுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பத்தி ஒரு நெகட்டிவான தாட்ஸை கிரியேட் பண்ணிட்டு அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை வளரவே விட மாட்டாங்க. இதனால சக்சஸ்ஃபுல்லா அந்த ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். நீங்க இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஜாயின் பண்ண போறீங்கன்னா, அந்த பிராண்ட்ல உள்ளவங்கள்ட்டே நீங்க நல்லா விசாரிச்சுட்டு அப்புறம் போய் ஜாயின் பண்ணுங்க. மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த கம்பெனி எத்தனை வருஷமா ரன் ஆகுதுங்கிறது தான். இந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போகுது, அது மட்டும் இல்லாம ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் அதோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் பார்ட் 2 வீடியோல சொல்றேன்.